சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நொடியும் சிவ பாபாவை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக பாபாவுடன் இருக்கின்றீர்களோ அவ்வளவு விரைவாக உங்கள் மாற்றம் நிகழும் மற்றும் அனைத்து கணக்குகளும் விரைவில் தீர்க்கப்படும். ஆனால் சில சமயங்களில் ஏதாவது செய்ய சிறிது நேரம் எடுக்கும். அப்போதும் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாபா உங்கள் நலம் விரும்புபவர் மற்றும் திரிகாலதரிசி மற்றும் தந்தை சிவனுக்கு உங்கள் நலனில் என்ன இருக்கிறது என்பது தெரியும். எனவே உறுதியாக இருங்கள். சரியான நேரம் வரும்போது உங்கள் நலம் கருதி உங்களுக்கான வேலைகள் நிறைவேறும். நீங்கள் அதை செய்ய வேண்டும். அது என் கலாச்சாரம் அல்ல. நான் பலவீனமானவன் இல்லை. எனக்கு தந்தையின் போல சமஸ்கார பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. நான் தந்தையை மாதிரித்தான். வேறு எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வெற்றிகரமான ரத்தினமாக வெற்றியின் உருவாக மாற விரும்பினால் இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு பணியிலும் வெற்றி பெறுவீர்கள். அப்போதுதான் இது பாபாவின் ஆதிரத்தினம், இதோ பாபாவின் ஆதிரத்தினம் என்று பாடுவீர்கள். அப்போதுதான் ஆரம்பம் முடிவடையும். இன்றைக்கான புருஷார்த்தம் கமெண்ட்ரி வடிவில், என் சுயமெல்லாம் உயர்ந்த ஒரே ஒரு தந்தை சிவன் என்னுடையவராகிவிட்டார். அவர் என்னுடன் இருக்கின்றார். நான் சிவ பாபாவின் திருரூபா குழந்தை. உலகில் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஒவ்வொரு சுழற்சியிலும் வெற்றி பெறுபவன். வெற்றி என்பது என் பிறப்புரிமை. நான் சிவனின் ஆத்மாவின் மணமகள். நான் வலிமையான முயற்சி செய்பவள். என் வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணங்களோடு என் புத்தியை மும்முரமாக வைத்திருக்கின்றேன். பலவீனமான எண்ணங்களில் சிறிதளவேனும் என் மனதினுள் நுழையவிடாத வண்ணம் என் மனதை பாதுகாத்து கொள்கின்றேன். சிவதந்தைதானே துணையாகவும் இருக்கின்றார். அவர் துணையாக இருக்கின்ற குழந்தைகளென்றால் அந்த குழந்தைகளிடம் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? அதிக நம்பிக்கை அதிக போதை, அதிக மகிழ்ச்சி அதிக போதை, அதிக மகிழ்ச்சி. குழந்தைகளே, நாங்கள் தந்தையுடன் நடனமாடுகின்றோம், பாட்டு பாடுகின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.